எக்ஸாம்பிள் 7.18 லெவன்த் பிஸ்னஸ் மேத்ஸில் க்வெஸ்சன் எழுதுகிற இதை பார்த்தாவே புரியும். இதில் வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் ஈக்குவல் அமௌண்ட்டு அண்டர் கேஸ் ஒன் அண்டு கேஸ் டூ. ஸோ 10% ஸ்டாக் இருக்கிறதுல ஒரு எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதே அமௌண்ட் வந்து 7% ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் இன் கேஸ் ஒன் அண்டு கேஸ் டூ. ஸோ இரண்டு இதுலேயுமே வந்து ஒரே முதலீடு ஈக்குவல் அமௌண்ட் வந்து முதலீடு செய்கிறார்கள். இது வந்து 10% ஸ்டாக்கு. ப்ரோக்கரேஜ் வந்து 1% அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. ஸோ ப்ரோக்கரேஜ் 1% இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன தே ஆர் பையிங், அப்போ ப்ரோக்கரேஜ் கொடுத்துருந்தா இதில் மார்க்கெட் வேல்யூ எப்படி எழுதுறான்னா ஃபேஸ் வேல்யூ தென் ப்ளஸ் சாரி இந்த மார்க்கெட் வேல்யூவோட இந்த 89 இருக்குல்லையே அதோட இந்த ப்ரோக்கரேஜை ஆட் பண்ணி இந்த இடத்துல 90 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திஸ் இஸ் நாட் ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ. ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ தான் பையிங் மீன்ஸ் அந்த ப்ரோக்கரேஜ் கமிஷன் வந்து 1% கொடுக்குறோம். அப்போ 89 ருபீஸ்க்கு ஒரு 1 ரூபி ஆட் பண்ணி 90 ருபீஸ் தான் ரியல் மார்க்கெட் வேல்யூ. அதே மாதிரி இங்கேயும் மார்க்கெட் வேல்யூ என்ன வரும், ஏற்கனவே வந்து 90, இது கூட அந்த 1 ரூபி ஆட் பண்ணி 91 ருபீஸ். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு 91 ருபீஸ். ஸோ மார்க்கெட் வேல்யூ நமக்கு தெரியும், அண்டு வி நோ த விச் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். அப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அந்த டிவிடெண்ட் வந்து இந்த கேஸ் ஒன்றில் 100 ருபீஸ் அதிகமாக கிடைக்குது. இங்கே என்ன அமௌண்ட்டு கிடைக்குதோ அதை விட இங்கே 100 ருபீஸ் அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் இங்கே 1000 ருபீஸ் டிவிடெண்ட் கிடைச்சிது அப்படின்னா இங்கே 1100 வந்து கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கிறத விட இங்கே இந்த கேஸில் 100 ருபீஸ் மோர் தென். ஸோ சேஞ்ச் இன் இன்கம் என்ன, 100 ருபீஸ். ஸோ வி ஆர் ஃபைண்டிங் சேஞ்ச் இன் இன்கம் அண்ட் ஈக்குவல் டு 100. இந்த சைடு அடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஃபைண்ட் இன்கம். இந்த கேஸ் ஒன்னில் வர இன்கமும் கேஸ் டூவில் வர இன்கமும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அண்டர் கேஸ் ஒன் இன்கம் என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர், இதுக்கும் ஃபார்முலா என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர், இது வந்து அண்டர் கேஸ் டூ. ஸோ என்னென்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபார்முலா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, முதலீடு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் முதலீடு பை சந்தை மதிப்பு. ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், எக்ஸ் ருபீஸ் அப்படின்னு வச்சுட்டோம். இதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, 90, ஃபேஸ் வேல்யூ 100, ஆர் எவ்வளவு இந்த கேஸில் பை 100. ஆக்சுவலாக இது இல்லாமல் கூட எழுதலாம், பட்டு ஒரே ஃபார்முலாவாக எல்லா க்வெஸ்சனுக்கும் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் பை 90 இது வந்து இன்கம் 1. அதே மாதிரி இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸு, மார்க்கெட் வேல்யூ இந்த கேஸில் 91, தென் பேஸ் வேல்யூ 100, தென் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7. அப்போ இது இது கேன்சல் பண்ணினா ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் பை 13, இது வந்து 2. ஸோ ஹியர் யூ ஆர் கிவன் சேஞ்ச் இன் இன்கம், சேஞ்ச் இன் இன்கம் அல்லது சேஞ்ச் இன் டிவிடெண்ட் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், எக்ஸ் பை 9 மைனஸ் எக்ஸ் பை 13. ஸோ சேஞ்ச் இன் இன்கம் க்வெஸ்சன் என்னென்னு கொடுத்துருக்கு, 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 107, இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 13x மைனஸ் 9x ஈக்குவல் டு 4x பை 117. ஸோ 4x பை 117 ஈக்குவல் டு 100, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 117 பை 4, இது இது கேன்சல் பண்ண என்ன வரும், 25. ஸோ தட் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆன்சர் என்ன வருது, ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈச் கேஸ் வந்து இங்கே 2925.